புதுச்சேரி ஆள் சம்பந்தப்பட்டுறாரா இல்லையா? நான் சொன்னது கேளுங்க, மெத்தனால் வந்து பாண்டிச்சேரிக்கு தான் நேரடியாக வரணுன்ற அவசியம் இல்லை. நான் சொன்னதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதான் இருக்கு வரேன். இந்த தொழிலுக்கு இது பாருங்க, அங்கே இதில் நடந்த மறக்கானா அதுலேயும் புதுச்சேரி ஆள் சம்பந்தப்பட்டவங்க தான். எந்த கட்சியாக இருக்கட்டும், இப்போ இப்போ இந்த இதில் வந்து பாஜக பிரமர் சம்மந்தப்பட்டுகிறாரு, அதிமுக பிரமர் சம்மந்தப்பட்டுகிறாரு, எல்லாம் தானே சம்மந்தப்பட்டுகிறாங்க. நீங்க என் கூட வாங்க, இங்க போவோம் நம்ம காட்டுப்பட்டியாண்ட இருக்கு வர ஒருத்தவங்க இறந்தாலும் அது இறப்பு தான். 100 பேர் இருந்தாலும் இறப்பு தான். அதாவது கொஞ்சம் பேர் வந்து பல நாள் கழிச்சு இருந்தாலும் அது இறப்பு கிடையாது. ஏன் இது அதான் ஏன் பூச்சி மொழிப்புறீங்க? புதுச்சேரி நடக்கிற கள்ளச்சாராயத்தை பாராட்டு நான் உங்களுக்கு. புதுச்சேரி தான் கள்ளச்சாராயத்தையே புகழிடம், நான் எப்படி ஏத்துக்க மாட்டாங்க? உங்க அமைச்சர் சொல்றாரு, நமச்சிவாயன் சொல்றாரு, புதுச்சேரியில வந்து கள்ளச்சாராயத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு. இன்னைக்கு புடிச்சுக்கிறாங்க வேடம் பண்ணிட்டு. இந்த ஆட்சியாளர் லட்சணம் தெரியுது இல்ல உங்களுக்கு? இந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. பொதுவா சொல்ல முதல்ல நான் சொல்றது கேளுங்க, உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த எரி இந்த சாராயம் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், அது வந்து புதுச்சேரியில் மட்டும் சுமார் 2000-3000 லிட்டர் புதுச்சேரியில் இருக்கிற தொழிற்சாலை அதிபர்கள் வாங்குறாங்க. சின்ன சின்ன தொழிற்சாலை வச்சுக்கிறவங்க, அதை பெயிண்ட் செய்கிறவங்க, அப்புறம் கெமிக்கல் செய்கிறவங்க, அவங்களாம் வாங்குறாங்க. அதை அவங்க பயன்படுத்துறதில்லை. அந்த இதை வந்து கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க. அது வந்து கள்ளச்சாராயம் ஆகுது. அது வந்து மற்ற நாளுக்கு ஈக்குவல், அது எத்தனாளுக்கு ஈக்குவல், அதுவும் தான் குடலாக இருக்கும். அது எந்த வெளியாகாது, புதுச்சேரியில் தான் விநியோகம் ஆகுது.